ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் சதீஷ் ஃப்ரம் எக்ஸ்ப்ளோர் அகாடமி. நம்ம இன்றைக்கி 17th June கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எழுதக்கூடிய அப்கமிங்கில் வரக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ன மாதிரி முக்கியமான விஷயங்கள் இருக்கோ அதெல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்துக்கங்க. இது உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? தென் பேங்க் எக்ஸாம்க்கான நியூ பேட்ச் வந்துட்டு 21st June ஆரம்பிக்குது. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கான நியூ பேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2nd July ஆரம்பிக்குது. ஓகே, இதில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. இந்த ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அது போக இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கான 15 mock test டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் ஓகேங்களா ஆன்லைன் டெஸ்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு டே டு கம்பேட் டிசர்டிஃபிகேஷன் அண்ட் ட்ரவுட். ட்ரவுட்னா வறட்சின்னு சொல்லுவாங்க, டெசர்டிஃபிகேஷனாக பாலைவனம் ஆக்குறது. ஓகேங்களா, இதெல்லாம் ஏன் ஆகுதுன்னா எல்லாமே மெயினான ரீசன் நம்ம தான் சொல்லுவேன். ஒரு சைடு வந்துட்டு குளோபல் வார்மிங் அப்படிங்கிற ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டு இருந்தாலுமே, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம், ஒரி பண்ண வேண்டிய விஷயம் வந்துட்டு நம்மளால் ஏற்படக்கூடிய டீஃபாரஸ்டேஷன், காடுகளை அழிக்கிறது, தென் வந்துட்டு லேண்டில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா சர்டன் ஃப்ரூட்ஸ் எல்லாமே அந்த சீசனில் மட்டும்தான் கிடைக்கும், ஆனால் இப்போ எப்பயுமே அவைலபிளாக இருக்குது. அதுக்கு ரீசன் என்னன்னா அதில் அதுக்காக யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ் தான் சொல்கிறேன். இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மண்ணோட வளங்கள்னு சொல்லுவாங்க, ஃபெர்டிலிட்டி, அது வந்துட்டு அந்த சாயில் வந்துட்டு லூஸ் பண்ணிடுது. ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு அது டீக்ரேட் லேண்டாக மாறிடுது. ஓகே, இந்த டைமில் வந்துட்டு நம்ம ஒரு ஒருத்தரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா அந்த எல்லாமே வந்துட்டு அந்த டீக்ரேட் லேண்டை வந்துட்டு ஹெல்த்தி லேண்டாக வந்துட்டு டேர்ன் பண்ணணும். அதுக்கான முயற்சிகளை வந்துட்டு ஒரு ஒருத்தவங்களையும் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த டே தான் எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா 17th June செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது யார் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணனா, யுனைடெட் நேஷன்ஸ். ஓகேங்களா, ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு யூஎஸில் இருக்குது. இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணனா 1945. ஓகே, உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். உங்கள் எல்லாத்துக்குமே மைக்ரோசாஃப்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. இட்ஸ் எ யூஎஸ் பேஸ்டு மல்டிநேஷ்னல் டெக்னாலஜி கம்பெனி. ஓகேங்களா, நம்ம சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுற நிறைய சாஃப்ட்வேர் ப்ளஸ் வந்துட்டு கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸு, பர்சனல் கம்ப்யூட்டர், இது போக நிறைய ப்ராடக்ட் வந்துட்டு இவங்க பண்ணி கொடுத்துட்ருக்காங்க வேர்ல்டு ஃபுல்லாக, ஆல் ஓவர் த வேர்ல்டு ஃபுல்லாக, ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டெக் கம்பெனி இன் த வேர்ல்டு. ஓகேங்களா, இப்போ என்னென்னா இதில் என்ன நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வரைக்கும் இந்த கம்பெனியோட சிஇஓவாக யார் இருந்தாருன்னா சத்யநாதல்லா. ஓகேங்களா, இப்போ அந்த கம்பெனியோட சேம் மைக்ரோசாஃப்டோட சேர்மனாக இவர் அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்காரு. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மைக்ரோசாஃப்டோட சிஇஓவும் இவர் தான், அதே மாதிரி சேர்மனும் இவர் தான். ஓகே, அப்போ இதுக்கு முன்னாடி இந்த சேர்மன் போஸ்டிங்கில் யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா தாம்சன். அப்போ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன மாதிரி விஷயம் கேட்பாங்கன்னா, இப்போ ரீசெண்டாக மைக்ரோசாஃப்டோட சேர்மனை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா சத்யநாதல்லா. இதுக்கு முன்னாடி யார் ஃபார்மர் சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாம்சன். ஓகேங்களா, தென் வந்துட்டு அடிஷ்னலாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்துட்டு மைக்ரோசாஃப்டோட ஃபவுண்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பில் கேட்ஸ் அண்ட் பால் ஆலன். இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1975. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா வாஷிங்டன், யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஓகே, உங்களுக்கு ஒரு அளவுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன், நோட் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். நீங்கள் நியூஸில் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு நியூ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரூல் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதை நம்ம இந்தியாவில் செயல்படக்கூடிய இந்த சோஷியல் மீடியா லைக் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், தென் இன்ஸ்டாகிராம், அதாவது யாரெல்லாம் வந்துட்டு மோர் தென் 50 lakh யூசர்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாமே இந்த ரூலை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, இப்போ மற்ற எல்லா சோஷியல் மீடியாவும் வந்துட்டு இதுக்கு எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ட்விட்டர் வந்துட்டு இது வரைக்கும் வந்துட்டு அவங்க சில இருந்து ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுக்காதனால இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்மிஸல் ஆஃப் லீகல் ப்ரொடெக்ஷன் ஃபார் ட்விட்டர் கம்பெனி. எஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதாச்சும் ஒரு அன்வான்ட் கண்டென்ட்டு, அது வந்துட்டு ஒரு மத கலவரத்தை தூண்டுற மாதிரியோ, இல்லை ஒரு தீவிரவாதத்துக்கு ஆதரவாகோ, இல்லை நம்ம நாட்டோட இறையாண்மைக்கு எதிராகோ அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இந்த மாதிரி ட்விட்டரில் போஸ்ட் பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்லிருந்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த கண்டென்ட்டை வந்துட்டு யார் போஸ்ட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட டீட்டெயில் எனக்கு வேணும், அந்த மாதிரி சில ரூல்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ இவங்க வந்துட்டு ரொம்ப டிலே பண்ணனால என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு அப்படி யாராச்சும் தேர்ட் பார்ட்டி வந்துட்டு ட்விட்டரில் இந்த மாதிரி கண்டென்ட் இனிமேல் போட்டாங்கன்னா அதுக்கான கிரிமினல் ஆக்ஷன் வந்துட்டு உங்கள் கம்பெனி மேலேயும் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூ ஐடி ரூல் வந்துட்டு எப்போலேருந்து அமலுக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா May 25. அதே மாதிரி இதோட என்ன மினிஸ்ட்ரி கீழன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அண்டு டெக்னாலஜி. ஓகேங்களா, இதோட மினிஸ்ட்ரி யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவிசங்கர் பிரசாத். உங்களுக்கு பார்த்து வச்சுக்கோங்க,
ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஒரு யூஎஸ் கம்பெனி வந்துட்டு இந்த மாதிரி லீகல் ப்ரொடெக்ஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட லீகல் ப்ரொடெக்ஷன் வந்துட்டு லாஸ்ட் பண்ணுதுன்னா அது எந்த கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ட்விட்டர் தான். ஓகே, இப்போ உங்கள் செல்லு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் கொஞ்சம் டைம் கேட்டிருக்கோங்க. ஆக்சுவலாக அது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு ஃபிப்லேயே இந்த மாதிரி நாங்கள் ஒரு ரூல் கொண்டு வர போகிறோம், அதுக்கெல்லாமே ரெடி ஆகிக்கன்னு சொல்லிட்டு ஒரு கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. 3 மந்த்ஸ் டைம் கொடுத்துட்டுமே இவங்க சைட்லேருந்து ஒரு சரியான ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லாதனால தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு இந்த ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, இப்போ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட அந்த லீகல் ப்ரொடக்ஷனை வந்துட்டு லாஸ்ட் பண்ண அந்த கம்பெனி சோஷியல் மீடியாவோட நேம் என்னன்னு கேட்டால் ட்விட்டர். அதே மாதிரி அடிஷ்னலாக வந்துட்டு இந்த நியூ ஐடி ரூல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரூல் வந்துட்டு எப்போ வந்துட்டு எக்ஸிஸ்டன்ஸுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 25th. இதோட மினிஸ்டர் யாருன்னு கேட்டால் ரவிசங்கர் பிரசாத். பார்த்து வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். யூஎஸ் கவர்மெண்டோட ஒயிட் ஹவுஸில் இருந்து நியூ அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய பேர்த்த வந்துட்டு அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டு பிரசிடென்ட் வந்துட்டு நாமினேட் பண்ணியிருக்காரு. அதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா சரளா வித்யா நாகலா, இவங்க வந்துட்டு ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க. இவங்க அங்கே இப்போ வந்துட்டு அட்டர்னி, அதாவது லாயராக வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்கள வந்துட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோட ஜட்ஜாக இவரை நாமினேட் பண்ணியிருக்காரு. ஒன்ஸ் இவங்க அந்த போஸ்டிங்க்கு போயிட்டாங்க அப்படின்னா, நம்ம சவுத் ஏஷியா காண்டினென்ட்லேருந்து இந்த போஸ்டிங் வரக்கூடிய ஃபஸ்ட்டு உமன் இவங்க தான். ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன விஷயம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சரளா வித்யா நாகலா இவங்களோட நியூ போஸ்ட் என்னவாக போகிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜு, இவங்களை யார் நாமினேட் பண்ணுறாங்கன்னா யூஎஸ் பிரசிடென்ட் ஜோ பிடன். ஓகேங்களா, இவரோட அட்மினிஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ஹையர் போஸ்டிங்கில் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் யூஎஸோட வைஸ் பிரசிடென்ட் அது யாருன்னு செக் பண்ணிங்கன்னா அதுவே பார்த்தீங்கன்னா கமலா ஹாரிஸ். ஓகேங்களா, இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க தான். உங்களுக்கு ஒரு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு நியர்லி $484 மில்லியன் யூஎஸ் டாலர் வந்துட்டு ஃபண்ட் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை கன்னியாகுமரி இண்டஸ்ட்ரியல் காரிடார் வந்துட்டு டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா, ஆக்சுவலாக இந்த சென்னை கன்னியாகுமரி இண்டஸ்ட்ரியல் காரிடார் இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாஸ் ஈஸ்ட் கோஸ்ட் எக்கனாமிக் காரிடரோட ஒரு பார்ட் தான். ஓகே, இது என்ன சொல்ல போனால் இந்த இந்தியாஸ் ஈஸ்ட் கோஸ்ட் எக்கனாமிக் காரிடர் இருக்கு இல்லைங்களா, இந்தியாவின் கிழக்கு கடற்கரை பொருளாதார நடைபாதைன்னு சொல்லிட்டு இந்த ஹைவேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது எங்கேருந்துன்னா நேர்லி வெஸ்ட் பெங்கால்லேருந்து நம்ம தமிழ்நாடு வரைக்கும் வருது. அதோட ஒரு பார்ட் தான் இது சென்னை கன்னியாகுமரி இண்டஸ்ட்ரியல் காரிடர். இந்த சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அந்த திங்ஸ் எல்லாம் கொண்டு போகிற அந்த ஸ்டேட் ஹைவேஸ் இருக்கு இல்லைங்களா, அதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நியர்லி வந்துட்டு ஒரு 590 கிலோமீட்டர் இருக்குது அந்த ரோடு. அந்த ரோடை வந்துட்டு அப்கிரேட் பண்ணுறதுக்காகவும் ப்ளஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த ரோடோட சேஃப்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபண்ட் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னு சாதாரண விஷயம் தான். நீங்கள் பாருங்கள், ஒரு நாட்டில் வந்துட்டு ஒரு தயாரிக்கிற பொருட்கள், அது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டாக இருக்கட்டும், இல்லை ஆயில் ப்ராடக்டாக இருக்கட்டும், நான் ஆயில் ப்ராடக்டாக இருக்கட்டும், வாட் எவர் இட் மேபி, இதெல்லாமே வந்துட்டு மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த நாடுகளுக்கு தேவையான பொருட்களை வந்துட்டு மற்ற நாடுகளுக்கு இறக்குமதி பண்ணுவாங்க. இந்த வர்த்தகம் இப்படி நடக்கக்கூடிய 80% வர்த்தகம் வந்துட்டு எது மூலியமா நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்துட்டு கடல் வழி மூலியமா தான். நம்ம இங்கே நான் ஏதாச்சும் தயாரிக்கிறேன்னா இங்கேருந்து நேராக வந்துட்டு துறைமுகத்துக்கு போகும், அங்கேருந்து கப்பல் மூலியமா அந்த நாடுகளுக்கு போகும். சரிங்களா, அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இப்போ வெஸ்ட் பெங்கால இருந்து சென்னை வரைக்கும் எவ்வளோ போர்ட் இருக்கும். அதே மாதிரி நமக்கு அந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, அந்த ரோடோட சேஃப்டி எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பிஸ்னஸ் கொண்டு போகிறதுக்கு அடுத்த லெவலுக்கு. அந்த அந்த விஷயத்த பேஸ் பண்ணி தான் இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு பண்ண போகிறாங்க. நியர்லி நெக்ஸ்ட் 7 இயர்ஸ் டார்கெட் வச்சு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, இது ஒன்ஸ் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எல்லாமே இன்னும் கொஞ்சம் நமக்கு என்ன சொல்கிறது இன்னும் ஈஸியாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் அப்கிரேடடாக இருக்கும்னு சொல்ல வரேன். ஓகே, உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் ஜுவல்லரிஸில் வந்துட்டு சேல் பண்ணக்கூடிய கோல்டு எல்லாமே ஹால்மார்க் கோல்டாக இருக்கணும், அதாவது பிஐஎஸ் ஹால்மார்க்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த ஹால்மார்க் கோல்டாக இருக்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு 24 கேரட்ஸு 20 கேரட்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் பார்த்துருப்பீங்க. நியர்லி 10 கேரட்ஸ் பக்கம் அவைலபிளாக இருந்துச்சு. ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்லி 3 கேரட்ஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்கும், 14 கேரட்ஸு 18 கேரட்ஸு அண்டு 22 கேரட்டு. ஓகேங்களா, இப்போ இது ஏன் இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இந்த ட்ரேடில் வந்துட்டு நிறையா வந்துட்டு ஃப்ராட் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. இந்த கோல்டோட பியூரிட்டியை வந்துட்டு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்காக, அதாவது தங்கத்தோட தரத்தை வந்துட்டு உறுதிப்படுத்துறதுக்காக தான் இந்த இது கொண்டு வந்திருக்காங்க.
இப்போ எல்லா இதுக்கும் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஜுவல்லரிஸ்களுக்குமே என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஹால்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் சென்டரில் போயிட்டு நீங்கள் உடனே ரெஜிஸ்டர் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக இந்த டிசிஷன் ஏன் கவர்மெண்ட் எடுத்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த WTO ஓகேங்களா, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், இது வந்துட்டு இதோட பேரண்ட் ஆர்கனைசேஷன் தான் யுனைடெட் நேஷன்ஸ். நம்ம நிறைய பார்த்துருப்போம். இந்த WTOல வந்துட்டு நியர்லி 164 கண்ட்ரிஸ் இருக்காங்க, அதில் மெம்பராக இருக்காங்க. அதில் நம்மளும் ஒரு மெம்பர் தான், நம்ம இந்தியாவும் ஒரு மெம்பர் தான். ஓகேங்களா? இந்த WTOட இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்கூடிய ட்ரேடை வந்துட்டு ரெகுலேட் பண்ணுறது, அதே மாதிரி ப்ராப்பராக கைட் பண்ணுறது. இதுதான் இப்போ இவங்க ரீசன் என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எந்த ஒரு கண்ட்ரியாக இருக்கட்டும், அவங்க கோல்டை வந்துட்டு இம்போர்ட் பண்ணாலும் சரி இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணாலும் சரி, அது வந்துட்டு ஹால்மார்க் கோல்டாக இருக்கணும், அந்த கேட்டகரியாக இருக்கணும்னு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டாங்க. அதனால தான் இப்போ நம்ம கண்ட்ரி வந்துட்டு இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் இதில் நமக்கு என்ன அடிஷ்னல் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த BIS-ஓட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸு. அதே மாதிரி இந்த WTO இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜெனீவா சுவிட்சர்லாந்தில் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு சில டவுட் வரும், சார் நான் இப்போது நாங்கள் யூஸ் பண்ணுற அந்த பழைய கோல்டெல்லாம் வந்துட்டு ஹால்மார்க் கிடையாதுல, அப்போ ஏதாச்சும் பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஒரி பண்ணிக்குவானா, இட் இஸ் ஒன்லி ஃபார் ட்ரேட் பர்பஸ், ஓகேங்களா? இந்த நகையை வாங்கி சேல் பண்ணிட்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன். அதில் சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்குங்க. அதாவது வந்துட்டு இப்போ ஒரு ஆர்கனைசேஷன்னா அவங்களோட டேர்ன் ஓவரே வந்துட்டு இயர்லி லெஸ் தென் 40 lakh இருந்துச்சுன்னா அவங்க இந்த கேட்டகரியில் வரமாட்டாங்க. அவங்க எப்பயும் போல் நார்மலாக இருந்துக்கலாம். மோர் தென் 40 lakh உள்ளவங்க எல்லாமே வந்துட்டு இந்த ஹால்மார்க்குங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். இப்போ நமக்கு எப்படி இஸ்ரோ இருக்குது, அதே மாதிரி US-க்கு பார்த்தீங்கன்னா நாசா இருக்குது. ஓகேங்களா? லைக் இங்கிலாந்து, நியூசிலாந்து, நெதர்லாண்டு, ஃபின்லாண்டு, ஜெர்மனி, இட்டாலி, ஃப்ரான்ஸு, இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் சேர்ந்து உருவாக்குனது தான் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி. ஓகேங்களா? இவங்களோட சப்போர்ட் மூலயமா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நியூசிலாந்து வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வேர்ல்டுலேயே வந்துட்டு ஃபஸ்ட்டு கண்ட்ரி என்ன மாதிரி சேட்டலைட் லான்ச் பண்ண போகிறாங்கன்னா, உடன் சேட்டலைட். ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஃப்ளைவுட்னால ரெடி பண்ணது இது. இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விசா உட்சாட்டு. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 cm லென்த்து, 10 cm ஹைட்டு, 10 cm பிரெத்து, ஒரு கியூப் ஷேப்பில் இருக்கும். ஓகே, இதை பார்த்து வச்சுக்கோங்க. இதை நியர்லி நம்ம பூமியிலேருந்து நியர்லி ஒரு 500 to 600 km ஹைட்டில் வந்துட்டு ரொட்டேட் பண்ணி இதை ரிசர்ச் பண்ணோம். ஓகேங்களா? இதோட யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாரிஸ், ஃப்ரான்ஸு. தென் இதை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1975. இப்போ நமக்கு இதில் இருந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன மாதிரி விஷயம் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியே எடுக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேர்ல்டுலேயே வந்துட்டு எந்த கண்ட்ரி ஃபஸ்ட்டாக வந்துட்டு உடன் சேட்டலைட்டை வந்துட்டு லான்ச் பண்ணதுன்னா நியூஸ்லாந்து. அந்த சேட்டலைட்டோட பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா, விசா உட்சாட். ஓகேங்களா? உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, கேபினெட் மினிஸ்ட்ரி வந்துட்டு டீப் ஓஷன் மிஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக நியர்லி 4077 crore வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஃபண்ட் வந்துட்டு எதுக்காகலாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இமேஜில் பார்த்துட்ருக்க, ஸ்க்ரீனில் பார்த்துருக்க இமேஜ் இருக்குல்ல, இதுக்கு பேர் வந்துட்டு மெரைன் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. இதை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ப்ளஸ் வந்துட்டு கடலுக்கடியில் வந்துட்டு சுரங்கம் அமைச்சு அதில் ரிசர்ச் பண்ணுறது. இப்போ அங்கே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் வெரி சிம்பிள், மினரல்ஸ் லைக் காப்பர், நிக்கல், கோபால்ட், மாங்கனீஸ் எல்லாமே வந்துட்டு கடலுக்கடியில் அதிகமாக இருக்கும். அதை பற்றின ஆராய்ச்சிக்காக ப்ளஸ் அது போக வந்துட்டு என்னென்ன வந்துட்டு லிவிங்ஸ் அண்ட் நான் லிவிங் ரிசோர்ஸஸ் அவைலபிளாக இருக்குது, அதை பற்றின ஸ்டடீஸ்க்கு, தென் கிளைமேட் சேஞ்சஸ்ஸு, இதை பற்றின ரிசர்ச்சுக்காக தான் இந்த அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது மூலயமா நமக்கு பார்த்தீங்கன்னா நிறையா வந்துட்டு நம்ம கண்ட்ரியோட இதுலேருந்து நமக்கு ஒரு பெஸ்ட்டான அவுட்புட் கிடைக்கும் போது நம்ம கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்கு வந்துட்டு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இதை அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது எந்த மினிஸ்ட்ரிக்கில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ். இதோட மினிஸ்ட்ரி யாருன்னு பார்க்கும்போது ஹர்ஷ்வர்தன். ஓகே, இப்போ நமக்கு இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு கேபினெட் மினிஸ்ட்ரி சேர்டு பை பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா? இந்த இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு டீப் ஓஷன் மிஷன்ங்கிற ப்ராஜெக்ட்க்கு வந்துட்டு எவ்வளோ ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா 4077 crore. ஓகேங்களா? உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த மினிஸ்ட்ரி யாருன்னு பார்த்து வச்சுக்கோங்க, எந்த மினிஸ்ட்ரின்னு பார்த்து வச்சுக்கங்க. இப்போ இதை நம்ம ஒன்ஸ் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோன்னா, இந்த மெரைன் ஸ்டேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் இதை நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்மளும் சரியான கண்ட்ரீஸோட லிஸ்ட்டில் சேர்ந்துக்கும்.
ஏன்னா இதுக்கு முன்னாடி இது யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ, கனடா, தென் சைனா, ஜப்பான் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் தான் இருக்குது. ஒன்ஸ் இந்த மாதிரி ரிசர்ச் மூலயமா நம்ம அடுத்த லெவலுக்கு போகும்போது இந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரி லிஸ்ட்டில் வந்துட்டு நம்மளும் ஆட் ஆகிக்குவோம். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மை கைண்ட் ரிக்வெஸ்ட், நீட்டாக ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்து வச்சுங்க, உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட கண்டென்ட் வந்துட்டு நல்லா இருக்குன்னா நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு அடிஷ்னல் குவாரிஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நாங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கிறோம். இனி நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.